வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வீரரான நடராஜன் வந்து 2021 நடக்க போகிற T20 உலகக்கோப்பையில் வந்து இந்திய அணியில் வந்து மிகப்பெரிய ஒரு புள்ளியாக வந்து உருவெடுப்பார், மிகச்சிறந்த ஒரு பிளேயராக வந்து அசத்துவார் அப்படிங்குன்னு இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து வேர்ல்டு கப்பில் நடராஜன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 முக்கியமான பேர் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜனுக்கு வந்து இப்போவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் வந்து T20 தொடரில் வந்து தொடர் நாகன் விருதை வந்து வாங்கினவர். அந்த விருதை வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா பாண்டியா போயிட்டு அந்த விருதை வந்து நடராஜன் கிட்ட தான் வந்து கொடுத்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நடராஜன் தான் தொடர் நாயகன் அப்படின்னு வந்து பாண்டியா வந்து சொன்னார். இந்த ஆஸ்திரேலிய தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜன் வந்து மொத்தமாக 4 போட்டியில் வந்து ஆடி 8 விக்கெட்டை வந்து கைப்பற்றி இந்திய அணி T20 தொடரை கைப்பற்றுவதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்திருப்பார். ரெண்டாவது ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியுடைய கேப்டனான விராட் கோலி பார்த்தீங்கன்னா T20 கோப்பையை வந்து வாங்கிட்டு அதை கொண்டு போயிட்டு நடராஜன் கிட்ட தான் வந்து கொடுத்துருப்பாரு. நடராஜன் வந்து இந்திய அணியில் வந்து மிகப்பெரிய ஒரு சொத்தாக வந்து இருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து இதேமாதிரி சிறப்பான பங்களிப்பை வந்து நடராஜன் கொடுத்தார் அப்படின்னா T20 உலகக்கோப்பையில் வந்து கண்டிப்பாக நான் அவருக்கு வந்து இடம் கொடுப்பேன் அப்படின்னு இந்திய கேப்டனே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு முக்கியமான பேர் பார்த்தீங்கன்னா நடராஜனுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது ஆள் யார் அப்படின்னா பும்ரா. இந்திய அணியில் வந்து பும்ரா வந்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சு வந்து ஒரு படி மேலே போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். பும்ரா வந்து உலகத்தரம் வாய்ந்த பல பந்து வீச்சாளர்கள் வந்து பாராட்டி வந்து பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட பும்ரா வந்து நடராஜனை வந்து ஒரு போட்டியாளராக வந்து நினைக்காம நடராஜனை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்னோட அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து நடராஜன் கிட்ட வந்து பகிர்ந்துக்குவேன், கண்டிப்பாக நடராஜன் வந்து இந்தியனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக வந்து இருப்பார் அப்படின்னு பும்ராவும் வந்து அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நாலாவது ஆளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியினுடைய ஃபீல்டிங் பயிற்சியாளரான ஸ்ரீதர் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜனுக்கு வந்து நிறைய திறமை வந்து இருக்குது. அந்த திறமையை வந்து சரியாக வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணியில் வந்து நிரந்தரமாக அவருக்கு வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு பயிற்சியாளரும் வந்து நடராஜன் மேலே வந்து நம்பிக்கை வச்சு வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியினுடைய கேப்டன், முக்கியமான பிளேயர்ஸ், அதேமாதிரி வந்து பயிற்சியாளர்கள் அப்படின்னு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நடராஜனுக்கு வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக T20 உலகக்கோப்பையில் நடராஜன் ஆடுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.